101 நவீன மதுக்கடைகளில் தானியங்கி மது விற்பனை இயந்திரத்தை நிறுவ டாஸ்மாக் முடிவு செய்தது. முதல்கட்டமாக சென்னை கோயம்பேடு, ராயப்பேட்டை, வேளச்சேரியில் உள்ள 4 மால்களில் இயந்திரம் வைக்கப்பட்டது. டாஸ்மாக் நிர்வாகத்தின் முடிவை எதிர்த்து திருச்செந்தூரைச் சேர்ந்த வக்கீல் ராம்குமார் ஆதித்தன் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். தமிழக மதுபான சில்லறை விற்பனை விதிப்படி 21 வயதை தாண்டாதவர்களுக்கு மது விற்கக்கூடாது. இதை மீறி வயது குறைந்தவர்களுக்கு மது விற்கப்படுகிறது. சென்னையில் 4 இடங்களில் தானியங்கி மது விற்பனை இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் எளிதில் மது வாங்க முடியும். இயந்திரங்கள் மூலம் மது விற்க தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறினார். வழக்கு நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா சரவணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் வக்கீல் ரவீந்திரன் ஆஜராகினார். டாஸ்மாக் கடைகளுக்கு உள்ளேதான் மது விற்பனை இயந்திரம் அமைந்துள்ளது. மது வாங்க வருவோரை கண்காணிக்க ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 21 வயதிற்கு குறைவானவர்களுக்கு மது விற்கப்பட மாட்டாது என விளக்கம் அளித்தார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் இயந்திரம் மூலம் மது விற்பதற்கு அனுமதி வழங்கினர். இதற்கு தடை விதிக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தனா்.